அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ இருக்க புதன் பயிற்சி காரணமா மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்குது குறிப்பா புதன் பகவானின் மிதுன ராசி சஞ்சாரத்தால் மிதுன பெயர்ச்சி காரணமா மீன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அப்படிங்கிற முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி புதன் பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் புத்தி மற்றும் பேச்சின் கடவுளாக கருதப்படுறாரு இதுவரைக்கும் ராசியில பயணித்து வந்த புதன் பகவான் இன்னும் ஒரு சில நாட்கள் மிதன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்காரு ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ராசி மாறும் போதெல்லாம் அதன் தாக்கம் சுபம் மற்றும் அசுப பலன்களை தருது இந்த ராசி மாற்றத்தின் தாகம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கும் காணப்படுதுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த புதன் பெயர்ச்சி காரணமா புதன் பகவான பொறுத்த வரைக்கும் புத்தி மற்றும் பேச்சின் கடவுளாக கருதப்படுறாரு இதுவரை ரிஷப ராசியில பயணித்து வந்த புதன் பகவான் இன்னும் ஒரு சில நாட்கள்ல மிதன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்காரு புதனின் இந்த நிலை பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்கும் புதன் மிதுனம் மற்றும் கன்னீராசியின் அதிபதியாவாரு ஆகவே இந்த இரண்டு ராசிக்காரர்களும் பணம் மற்றும் ஆரோக்கியத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கிரக நிலைகள் அறிவுறுத்தது இருந்தாலும் கூட புதனின் ராசி மாற்றம் மாற்றம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்தடையும் அப்படி என்ன அல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த புதன் பகவானால மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்கு அப்படின்னா புதன் பகவானின் மிதுன ராசி சஞ்சாரத்தால மீன ராசியினருக்கு என்ன மாதிரியான குடும்ப சூழ்நிலை அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் ஆயுள் ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி கிரக நிலைகள் இவ்விதம் அமைந்திருப்பது இந்த நிலையில சஞ்சரிப்பதும் குருவும் தனது ஆட்சி வீடான மீனராசிக்கு மாறி இருப்பதும் பல நன்மைகளை தேடி தருதுன்னே சொல்லலாம் இருந்தாலும் மீனம் அவரது ஆட்சி வீடாக இருப்பதால அதிக கெடுதல் ஏற்படாதுங்க இந்த காலகட்டத்தில பொறுத்த வரைக்கும் மீனராசியினருக்கு வரவி கேற்ற செலவுகளும் ஏற்படதாங்க செய்யுது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமை குறைய இருக்குதுங்க கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்பட இருக்குது அதே மாதிரி உணவின் தேவையற்ற தலையீடால இது மாதிரியான வீண் விவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படலாங்க லாபஸ்தானத்துல அமர்ந்துள்ள சனி பகவான் பண பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள இருந்தாலும் தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வந்த பணம் எப்படி செலவழிந்தது என வியப்புடைய விரைய செலவுகளும் ஏற்பட்டதாக இருக்குது இதன் காரணமாகவும் கணவன் மனைவியிடையேயும் சரி குடும்பத்தாரிடமும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இதனால மனதில் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் இருந்து இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படுவதால் இந்த மாதிரியான சூழ்நிலை நீடிக்கதாக செய்யுது விவாக முயற்சிகள் ஈடுபட்டவர்களுக்கும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா கேதுவின் நிலையினால அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதால் சிறிது உடல் தோய்வு ஏற்பட்டாலே உடனே மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சை எடுப்பது சிறந்ததா அமையுது இருந்தாலும் உங்களுடைய மனதில் உடல் நலன் பற்றிய அச்சம் இருந்து கொண்டே இருப்பதால் தேவையில்லாத வீண் கவலைகளும் இருந்து கொண்டேதாங்க இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காரணமா உத்தியோக எப்படி அமைய இருக்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றுள்ளதால அலுவலக சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நிம்மதியை அளிக்கும் விதமா தாங்க அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளின் ஆதரவும் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது சிலருக்கு பார்த்தோம் அதாவது மீனராசியை சேர்ந்த சிலருக்கு வேலையில மிக நல்ல மாற்றம் ஏற்படுங்க உங்கள் திறமைக்கு பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது இந்த பாராட்டுதல்களின் விளைவாக பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வும் காத்திருக்கு அப்படிங்கறத கிரக நிலை குறிப்பா புதன் பகவானின் மிதனராசி சஞ்சார நிலை உங்களுக்கு உறுதியளிக்குது மீனராசியை சேர்ந்த நேயர்களுக்கு வேலையற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னு அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலை கிடைப்பதால நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் விதமா சொல்லலாம் இந்த உங்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கும் அதிக சாத்தியக்கூறுகள் மீன மீனராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த காலகட்டங்களில் போட்டிகள் நீடித்தாலும் உங்களுடைய லாபத்தை அவை பாதிக்காதுங்க தனம் வாக்குஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டிருப்பதால இந்த காலகட்டங்களில் நீங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்பவே அவசியம் அதே மாதிரி சக கூட்டாளிகள் புது புது பிரச்சனைகள் ஏற்படுங்க அத்தகைய தருணங்கள் உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்து அமைதியாகவும் நிதானமாகவும் அவர்கள் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்கறது ரொம்பவே அவசியமானதா இருக்குது அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க அதிக ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவே அதாவது மிக மிக நல்லது அப்படிங்கறத கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறையில நீங்க அளவோடு ஈடுபடுவதும் சிறந்ததா அமைது அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு புதிய கிளை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி கிடைக்க இருக்கு அப்படிங்கறதையும் நிலைகள் உறுதிப்படுத்தாத இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமா அமையும் பட்சத்தில் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத கிரக நிலைகள் உறுதியளிக்குது மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாம திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு இந்த காலகட்டங்களை குறைவதால பாதியில் நின்று போன படங்களை முடித்து வெளிக்கொணர முடியாமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது இதனால் தேவையான அளவிற்கு கையில் பணம் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய முதலீடுகளில் ஈடுபடுவது அமையுது அதே மாதிரி சக கலைஞர்களுடன் மேலிடுறதுக்கும் வாய்ப்புகள் இந்த பொறுமையாகவும் நிதானமாகவும் அவசரப்படாமல் யோசித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைல அமைந்திருக்கிறீங்க அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலங்கள்ல என்ன மாதிரியான பலாபலன்கள் அமையிருக்கு இருக்கு அப்படின்னா இந்த காலங்கள்ல கட்சியில் ஆதரவு குறையுங்க அதே மாதிரி உங்களை நம்பி பழகியோர்களே எதிரிக மாற வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா அவர்களது சுயநலம் மட்டுமல்ல உங்களுடைய வெளுத்ததெல்லாம் பால் என்கின்ற வெகுளித்தனமான ஒரு முக்கிய காரணம் தாங்க இதனால உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பத்தியோ அல்லது சொந்த வாழ்க்கையை பத்தியோ யாரிடமும் பகிராமல் இருப்பது ரொம்பவே அவசியங்க இதனாலேயே உங்களுக்கு பல சங்கடங்களும் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளும் ஏற்பட காரணமாக இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் அறிவுறுத்துவதா யாரிடம் என்ன பேசுவதாக இருந்தால் யோசித்து நிதானித்து இவர்களிடம் இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசித்து நிதானித்து பேசுவது ரொம்பவே அவசியங்க போதுமான வரைக்கும் யாரிடமும் இந்த அரசியல் வாழ்க்கையை பத்தியோ சொந்த வாழ்க்கையை பத்தியோ பேசாமல் இருப்பதே அவசியமானதா அமைஞ்சிருக்குது மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மாணவ மாணவியரை பொறுத்தவரை வித்யா காரகனான புதன் ஓரளவே சாதகமாக உள்ள நிலையில படிப்புல ஆழ்ந்த கவனமும் முயற்சியும் தேவைப்படுதுங்க அதே மாதிரி பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருக்கவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கிரக நிலைகள் உங்களை எச்சரிக்குது ஏன்னா கெட்ட சேர்க்கையினால உங்கள் நற்பெயருக்கு சிறிது கலங்கம் ஏற்பட வாய் குறை அதிகமாக இருக்கு என்பதால இது மாதிரியான அறிவுரை கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படுது ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு கடைசியில நீங்க பலிக்கடாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குறிப்பா இந்த காலகட்டங்களில் தேர்வு முடிவுகள் வெளிவந்த பட்சத்தில் அடுத்து எந்த நிறுவனத்துல உங்களுடைய அடுத்த கல்வி பயணத்தை தொடரலாம் அப்படிங்கிற எண்ணங்களை மேற்கொள்வதும் அந்த பள்ளி கல்வியை முடித்த பிறகு உயர்கல்விக்கு என்ன படிக்கலாம் எங்கு சென்று படிக்கலாம் எந்த நிறுவனத்துல படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை மேற்கொள்வது சிறந்ததா அமையும் அப்படிங்கறதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது மீன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலங்கள்ல என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்கு அப்படின்னா விவசாயத்துறைக்கு அதிகாரம் படித்த செவ்வாய் ராசியான் மேஷத்துல அமர்ந்துள்ள ராகவனால ஏற்பட்ட தோஷத்தை உங்கள் ராசிநாதனான குரு குறைத்து விடுகிறாருங்க இதனால பார்த்தோம்னா நீங்க எதிர்பார்த்ததை விட வெளிச்சலும் சற்று குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆடு மாடுகளின் பராமரிப்புலையும் பணம் விரயமாக இருப்பதால சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டமா விவசாயத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்கு மீனராசி சேர்ந்த பெண்மனை இந்த புதன் பயிற்சி காலங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னா குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும் அதே மாதிரி வாக்குவாதங்கள் முடிய கூடியவரையில் நெருங்கிய உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடமே தவறு இருந்தாலும் கூட பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து செல்வதும் சிறந்ததா அமையுது இந்த காலகட்டங்கள உங்களுடைய உடல் நலன கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படிங்கறத கிரக நிலைகள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலங்கள்ல கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன அப்படின்னா வீட்டின் பூஜை அறையிலயோ அல்லது திருக்கோவில் காலையில் மாலை இருவேளைலயும் தீபம் ஏற்றி வழிபடுதல் மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது